வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஆளுநர் திரும்ப அனுப்பியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சட்டமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. வருகின்ற பிப்ரவரி 19 நடைபெற இருந்த பட்டதாரி உடற்கல்வி இயக்குநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 25 ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் தோட்டக்கலை பூங்காவை நிறுவ 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியின் 200 வார்டுகளிலும் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மது கடைகளுடன் இணைக்கப்பட்டுள்ள பார்களை 6 மாதத்தில் மூட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சாலை விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற உதவும் நபர்களுக்கு 5,000 பரிசு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்றும், மேலும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களது வீடுகளில் உறவினர்களுக்கு கொரோனா அறிகுறி இருந்தாலும் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள நடிகர் விஜய் அவர்களின் இல்லத்தில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தரப்பில் இருவரின் சந்திப்பும் மரியாதை நிமித்தமானது என்று கூறப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 2வது தினமாக பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 143 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்துள்ளது. பாலாஜாவில் வருகின்ற 6ஆம் தேதி 300 ஆண்டுகள் பழமையான காளிகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. கச்சத்தீவு தேவாலய விழாவில் தமிழக மீனவர்களை அனுமதிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை டு பெங்களூர் விரைவுச்சாலை பணிகள் ஏப்ரலில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாநில அலங்கார ஊர்திகளில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஊர்தி முதலிடத்தை பிடித்துள்ளது. முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கான ஆங்கிலம், கணிதம், கணித அறிவியல் ஆகிய பாடத்தேர்வுகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டு மார்ச் 12ஆம் தேதி முதுநிலை நீட் தேர்வு நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தற்பொழுது முதுநிலை நீட் தேர்வு 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்திரத்துறையில் நடப்பு நிதியாண்டில் ஜனவரி மாதம் வரை 10,785 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக பத்திரத்துறை செயலர் ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு எழுதும் 10-12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடங்களை விரைவாக நடத்தி முடிக்குமாறு ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரையை முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 7ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டு காஷ்மீர் சென்றிருந்த போது இராணுவத்தின் சீருடை அணிந்திருந்தது தண்டனைக்குரிய குற்றம் என்றும், இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படியும் பிரதமர் அலுவலகத்துக்கு உத்தரப்பிரதேச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பேரணியாக சென்று வாக்கு சேகரிக்க பிப்ரவரி 11ஆம் தேதி வரை தடை விதித்து மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் விலக்கு மசோதாவை தமிழக அரசுக்கே ஆளுநர் R.N. Ravi அவர்கள் திருப்பி அனுப்பியதை தொடர்ந்து ஆளுநரை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக MPக்கள் நாடாளுமன்றத்தில் முழக்கங்களை எழுப்பினர். சந்திரயான் 3 விண்கலத்தை வருகின்ற 6 ஆகஸ்ட் மாதம் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியானது 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் கடந்த ஆண்டை விட 25.51% குறைக்கப்பட்டதுடன், தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தில் 3,360 கோடி நிலுவையில் உள்ளதாக ஒன்றிய அரசு மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளது. சென்னையில் புத்தக கண்காட்சி நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி வருகின்ற பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று தொடங்கப்படும் புத்தக கண்காட்சியானது மார்ச் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. UPSC சிவில் சர்வீஸ் 2022ஆம் ஆண்டிற்கான முதல்நிலை தேர்வுகள் வருகின்ற June 5ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பத்திரத்துறையில் ஆள்மாறாட்டத்தை தவிர்க்கும் விதத்தில் ஆதார் வழி அடையாளம் காண புதிய விதிகளை பத்திரப்பதிவுத்துறை ஏற்படுத்தியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து 1 சவரன் 36,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.10 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.